Hello students, now we are going to learn about science subject, second standard. Topic, plants around us. Plants around us meaning nammai chutri ulla thavarangal. Do you know plants? Some plants are big and some plants are small, no? Chinna sila chedi undi perusa irukum sila chediya kuttiya irukum paathirukingala neenga unga veetu pakkathula na chedigala irukillaya adu paathirukingala eppadi irukku குட்டி குட்டியா இருக்கும் இல்லையா இப்ப நம்ம ஸ்கூல சுத்தியே நிறைய இருக்கும் இல்லையா நீங்க பாத்திருக்கீங்க ரோட்ல பாப்பீங்க வீட்ல செடிங்கெல்லாம் நிறைய வளர்த்திருப்பீங்க இல்லையா அந்த செடிகள்லயே நிறைய விதங்கள் இருக்கு எல்லா செடியுமே ஒரே மாதிரி இருக்கா ஒரே மாதிரி குட்டியா இருக்கா ஒரே மாதிரி பெருசா இருக்கா அவருடைய ஸ்டெம் வந்து பெருசா இருக்கா சின்னதா இருக்கா டிஃப்ரெண்ட் சைஸா இருக்கு ஓகேவா அகார்டிங் டு சைஸ் பிளான்ட்ஸ் டிவைடட் இன்டு ட்ரீஸ் ஷர்ப்ஸ் ஹெர்ப்ஸ் கிளைம்பர்ஸ் கிரீப்பர்ஸ் இது மாதிரி டைப்ஸோட வகைகளா பிரிச்சிருக்காங்க First one, types of plants. Trees. Big and strong plants with hard and woody stems are called trees. Trees வந்து பெருசா இருக்கும். அவருடைய ஸ்டெம் எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். மரத்தை போய் நம்ம யாராச்சும் அப்படி தள்ளி விட்டா விழுந்துருமா மரம்? எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு நீங்க பாத்திருக்கீங்க இல்லையா? உங்க வீட்டிலேயே பார்த்த தென்னை மரம், வேப்ப மரம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அதனுடைய உட்டு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்மளால தள்ள முடியாது இல்லையா? அது மாதிரி உள்ள plants வந்து நம்ம என்ன சொல்லுவோம் trees for example gulmahal tree neem tree okay next one shrubs shrubs என்னது முட்புத சின்ன செடிகள் small plants with woody stems are called shrubs for example rose hibiscus உங்க வீட்ல ரோஸ் இருக்குங்களா சின்ன செடியா இருக்கும் அதுடைய ஸ்ட்ராங் எப்படி இருக்கும் அந்த உட்டு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் ஓகேவா ஸ்ட்ராங்கா இருக்கிற அந்த செடியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் ரோஸ் ரோஸ் வளர்ந்துருக்குன்னா உங்க வீட்டுல இருந்து டக்குன்னு பிச்சர முடியுமா ரோஸ அதுல என்ன இருக்கும் முள்ளெல்லாம் இருக்கும் இல்லையா அது கொஞ்சம் கஷ்டமா பிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஹைபிஸ்கஸ் ஹைபிஸ்கஸ்னா அது செம்பருத்தி செடி பாத்திருக்கீங்க இல்லையா அதோடைய செடியும் எப்படி சின்னதா இருக்கும் அதோட ஸ்டெம் எப்படி இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் டக்குன்னு உடைக்க முடியாது ஓகே ஹெர்ப்ஸ் நெக்ஸ்ட் ஒன் ஸ்மால் பிளான்ட்ஸ் வித் வீக் சாஃப்ட் அண்ட் நான் வுடி ஸ்டெம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மின்ட் அண்ட் கோரியண்டர் இப்போ உங்க வீட்டில் அம்மா என்ன பண்ணுவாங்க சட்னி அரைக்கிறதுக்கு கொத்தமல்லிலாம் போடுவாங்க இப்போ ரசம் வைக்கிறதுக்கு கொத்தமல்லிலாம் எடுக்கிறாங்க இல்லையா அவருடைய பார்த்துருக்கீங்களா அந்த செம பார்த்துருக்கீங்களா அதை பார்த்தோம்னா எப்படி இருக்கும் டக்குன்னு இப்படி பிச்சு போற மாதிரி இருக்கும் அவருடைய செம எப்படி இருக்கும் ரொம்ப வீக்கா இருக்கும் உடனே பிச்சு போட்டுடலாம் அதே மாதிரி மின்ட்டு மின்ட் என்னது மூலிகை செடிகள் இதெல்லாம் என்ன சொல்லுவோம் மூலிகை செடிகள்னு சொல்லுவோம் மின்ட்டு மின்ட்டுனா என்னது புதினா தழை புதினா தழைலாம் பறிச்சு அம்மா சட்னிலாம் வைப்பாங்க இல்லையா அதுதான் ஹெல்ப்ஸ் Next is climbers. Climbers, plants with weak stems that need a support to grow. அதாவது பிளான்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க ஸ்ட்ரெயிட்டா வளராது அதுக்கு என்ன பண்ணுவோம் ஸ்ட்ராங்கா ஒரு குச்சி வச்சு நட்டாதான் என்ன ஆகும் அது வளரும் சரிங்களா இப்ப வீட்டுல உங்க கொடிங்களா இருக்குல்ல அவரக்காய் செடி பாத்திருக்கீங்களா அது எப்படி இருக்கும் கொடியா அம்மா என்ன பண்ணுவாங்க கீழே சாயாம ஒரு குச்சி வச்சு ஸ்ட்ரெயிட்டா வச்சிருப்பாங்க சப்போர்ட் அதுக்கு சப்போர்ட்டா ஒரு என்ன பண்ணுவாங்க ஸ்டெம் வச்சிருப்பாங்க இல்லையா அதை வச்சுதான் சுத்தி போட்டோம்னா அதுல காயெல்லாம் நிறைய வரும் கிரேப் வைன்ஸ் கிரேப் வைன்ஸ்லாம் அது திராட்சை செடி பாத்திருக்கீங்களா திராட்சை தோட்டத்துல மேல எல்லாம் என்ன பண்ணுவாங்க கட்ட மாதிரி கட்டி விட்டு அதுல இருந்து திராட்சை தொங்குற மாதிரி போட்டிருப்பாங்க ஓகே நெக்ஸ்ட் கிரீப்பர்ஸ் கிரீப்பர்ஸ் பிளான்ட்ஸ் வித் வீக் ஸ்டெம்ஸ் தட் க்ரோ அலாங் த கிரவுண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பம்ப்கின் வாட்டர் வாட்டர் மெலான் கிரீப்பர்ஸ்னா படரும் கொடின்னு அர்த்தம் கீழே இப்போ உங்கள் வீட்டிலலாம் பக்கத்தில் பார்த்துருக்கீங்களா இந்த சுரக்காய் செடி பம்கின்லாம் என்ன பண்ணுவாங்க கீழே அப்படியே வளரும் பெருசாக இருக்கும் காய் அதனால் அதனால் தாங்க முடியாது அந்த செடி வந்து நின்று வளர்ந்துச்சுன்னா அதால் தாங்க முடியாது அதனால் என்ன பண்ணுது கீழே படன் கொடியாக வந்து சுற்றி வந்து அது காய் காய்க்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு அலாங் த கிரவுண்ட் அதுக்கு எப்படி இருக்கும் கீழே மட்டும்தான் அது படரும் அதனால தான் அதுக்கு படரும் கொடின்னு சொல்லுவாங்க அது கிரீப்பர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பம்கின் வாட்டர் மெலன் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் ப்ளீஸ் சீ த பிளான்ட் லுக் அட் மீ வாட் இஸ் திஸ் இஸ் ஒன் பிளான்ட் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் நீங்கள் ப்ரீவியஸ் கிளாஸில் படிச்சிருக்கீங்க இல்லையா லாஸ்ட் கிளாஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கீங்க பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் என்னென்னு படிச்சிருக்கீங்க நான் ஐ ரிமைனர் நெக்ஸ்ட் திஸ் ஒன் வாட் இஸ் திஸ் திஸ் ஒன் ரூட் திஸ் ஒன் ரூட் வாட் இஸ் திஸ் திஸ் ஒன் ஸ்டெம் This one stem. This one flower. What is this? Flower. See. What is this? This one fruit.
What is this? This one? Fruit. What is this green color? Leaf. What is this? Leaf. Parts of plant. First one, root. This one, stem. Flower. Leaf. And fruit. Okay. See the next class. Thank you, student.